ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டெக் குறிப்புகள் இந்த வீடியோவில் யூனியன் பேங்க் அக்கௌண்டில் ரீகேவைசி ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரீகேவைசி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி ரீகேவைசி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஆன்லைனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பேஜ்குள்ளே போயிடுங்க செலக்டிவாக சாய்ஸ் அப்படின்னு கேட்கும் கஸ்டமர் ஐடி பேன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இந்த மூணில் எது உங்களுக்கு தெரியுதோ அந்த டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா ஃபீல்டாக டைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் கஸ்டமர் ஐடி கேவைசியோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் டியூவாக இருந்தால் தான் நம்ம பண்ணணும் டியூ இல்லைனா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கேவைசியோடைய ரிவ்யூ டேட் காட்டும் இப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ரெக்வஸ்ட் ஐடி ரெக்வஸ்ட்டு டேட்டு டைம் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் இதை தவிர்த்து நம்மளுடைய பேன் ஆதார் அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் அட்ரஸ் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் கேஒசி டீடைல் ஹேச் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும் தட்ஸ் ஆல் கேஒசி பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நம்மளுடைய ரிஸ்க் கேட்டகரியை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த கேஒய்சி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்கணும் ஹை ரிஸ்க் கஸ்டமர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையும் மீடியம் ரிஸ்க் கஸ்டமர் வந்து எட்டு வருஷத்துக்கு ஒரு தடையும் லோ ரிஸ்க் கஸ்டமர் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடையும் நம்ம கேஒய்சியாக நம்ம பேங்க் அக்கௌண்டில் அப்டேட் பண்ணால் போதும் இந்த ரிஸ்க் கேட்டகரி எல்லாமே அந்தந்த பேங்க் பேஸ்ட் டிரான்சாக்ஷன் கஸ்டமர் டைப்பை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்